உங்களுக்கு எஸ்பிபி சார் பல ஹிட்ஸ் கொடுத்துருக்காரு, பேரலலி ஏஸ்தாஸும் ஹிட்ஸ் கொடுத்துருக்காரு. உங்களோட ஃபேவரட் தான் எஸ்பிபி ஏஸ்தாஸ் சார். எல்லாரும் ஏன் மலேசியா வசுதேவன் சாரும் ஹிட் கொடுத்துருக்குறாங்க, நிறைய சிங்கர்ஸ் ஹிட் சாங்ஸ் கொடுத்துருக்காங்க. அதனால தமிழ்நாட்டில் யாருக்குங்க எஸ்பிபி சார் பிடிக்காத மனிதர் யார் இருக்காங்க? அந்த மாதிரி ஒரு லெஜெண்டரி சிங்கர் இனிமேல் நான் பார்ப்பேங்கிறது எனக்கு நம்பிக்கை இல்லை. வருங்காலத்தை பற்றி சொல்கிறதுக்கு நான் ஒரு அஸ்ட்ராலஜர் கிடையாது, பட் ஃபுல் சிங்கர் எனி கைண்ட் ஆஃப் சாங், எந்த மொழி ஆனாலும் எந்த மாதிரி சாங் ஆனாலும் எக்ஸ்ட்ராடனரியாக பாடிட்டு இருந்தால் ஒரே சிங்கர் எஸ்பிபி சார். நான் இதுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கேன், நம்ம காலேஜ் ஸ்கூலில் படிக்கும் போதே வி யூஸ் டு லவ் எஸ்பிபி சார். பெங்களூர்லேயே அவர் பாடனா கன்னடா பாடல்களாகட்டும் தமிழ் பாடல்களாகட்டும் வி யூஸ் டு ஹம் சம் நம்ம காங்கா பாடிக்கிட்டே அலையும். ஏன்னா அவர் தான் இந்த கமல் சார் படத்துல எல்லாம் சூப்பராக பாடியிருப்பார். பழைய கமல் சார் ஜெயசுதா படம் மறந்துட்டேன் படத்தோட பேர், அது வந்து தியேட்டருக்கு போய் பார்த்து வெளியில் அந்த தப் தப்பாகவே பாடினாலும் ஜாலியாக சுற்றிட்டு அலையிற ஒரு பே, ஏன்னா அவ்வளோ இன்ஸ்பயர் பண்ணியிருக்காரு, அவ்வளோ நம்மளோட ஐடென்டிஃபை பண்ணியிருக்காரு, நம்ம அவர் அப்படி போயிருக்கோம். அவரோட எந்த பாட்டு பாடினாலும் எந்த மொழி பாடினாலும் அவர் அந்த அவ்வளோ பர்ஃபெக்ஷனாக இருக்குங்கிறது கம்ப்ளீட் சிங்கர். ஸோ டெஃபினட்டாக எஸ்பிபி சார் இந்த லிஸ்ட்லேயும் நீங்கள் சேர்க்கக்கூடாது. அதர்வைஸ் எல்லா சிங்கர்ஸும் பிடிக்கும், எல்லாரும் ரொம்ப ரொம்ப நல்லா பாடியிருக்காங்க என்னோட பாடல்கள். உங்கள் லைஃப்பில் மறக்க முடியாத படம்னா இது வரைக்கும் பண்ணதில்ல, எந்த படம் சொல்லுவீங்க ஏன்? மறக்க முடியாத படமேங்கிறத இல்லையே, எல்லா படமும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தானே சொல்கிறேன். இன்றைக்கி கேட்டால் ஹரான் தான் நான் சொல்கிறேன். அது ஏன்னா அது இன்னும் ரிலீஸ் ஆகலை, அது தயாராகிட்டு இருக்கு, அந்த எக்ஸைட்மெண்ட் இருக்குது, எங்கள் கூட்டணிக்கும் ஒரு ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்குது, எப்படி வந்துட்டுருக்கு, எப்படி ஆடியன்ஸ் சொல்கிறாங்கங்கிறது இருக்குது, அதுதான் இப்போ எக்ஸ்பீரியன்ஸ், அதுதான் என்ஜாய் பண்ணிகிட்ருக்கோம், அதான் போயிட்டுருக்கோம். அதர்வைஸ் மோஸ்ட் ஆஃப் த ஃபிலிம்ஸ் இஸ் அன் எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஸோ குட் ஃபிலிம்ஸ் பேட் ஃபிலிம்ஸ் சொன்னாலும் சார், இளையராஜா சாருக்கும் உங்களுக்கு உண்டான நட்பு, பொதுவாக உங்களுக்கு நிறைய ஹிட்ஸ் கொடுத்துருக்காரு, ஸோ அந்த விஷயங்கள் இப்போ சொன்ன மாதிரி தான், எஸ்பிபி சார் சொன்ன மாதிரி தான். இளையராஜா சார் பற்றி என்ன சொல்கிறது, அவர் அன்னைக்கிளிலேருந்து இது வரைக்கும் ஹிட் ஃபிலிம்ஸ் தான் கொடுத்துருக்காரு, ஹிட் சாங்ஸ் தான் கொடுத்துருக்கிறார். எல்லா வெற்றிப்படுகள் பின்னாடியும் அவர் இருக்கிறாருங்கிறது உண்மைதான். ஒவ்வொரு பாடல்களும் அவர் யார் நடிக்கிறாரு இல்லைங்கிறத விட அவர் கதைக்கு எப்படி வேணும்னு போட்டு தான் எனக்கு தெரிஞ்ச உண்மைகள். அதாவது ஒரு படத்துக்கு இப்போ பயணங்கள் முடிஞ்சது இல்லையே நான் நடிக்கிறேங்கிறது சாருக்கு எப்படி தெரியும், நெஞ்சத்துக்கு இல்லாத நான் நடிக்கிறேங்கிறது சாருக்கு எப்படி தெரியும். அவர் எக்ஸ்ட்ராடனரியாக பாட்டு பண்ணி கொடுப்பார், அந்த பாட்டை வந்து ஸ்க்ரீன்லேயே எக்ஸ்ட்ராடனரியாக கொண்டு வந்த ஆர் சுந்தரராஜன் அவர்கள் ஆகட்டும், மகேந்திரன் சார் ஆகட்டும், மணிவண்ணன், இந்த மாதிரி நிறைய லெஜெண்டரி டைரக்டர்ஸ் பண்ணதுனால அது ரீச் ஆயிருக்கு. அவர் எந்த ஹீரோ எந்த டைரக்டருங்கிறத இதே இல்லை அவருக்கு. இப்போ இன்னைக்கு வரைக்கும் பாருங்கள், விடுதலை சூரிக்கும் எக்ஸ்ட்ராடனரி சாங் கொடுத்துருக்குறாரு. அதனால் அவர் எல்லா படத்துக்கும் சூப்பர் ஹிட் பாடல்கள் தான் கொடுப்பார். அந்த பாட்டு எக்ஸ்டென்ஷன் ஆடியோ ரிலீஸ் ஆகி ஹிட்டாக இருக்கும், படமாக ஹிட் ஆகும்போது படமும் ஓடணும். அந்த படத்தை ஓடுறதுக்கு நான் டைரக்டர் பங்கு இருக்குன்னு நான் சொல்வேன். டைரக்டர் வந்து எப்போ ஆடியன்ஸ் கிட்ட கனெக்ட் பண்ணுவாங்களோ அந்த பாட்டு இன்னும் பெரிய லெவலில் ஹிட் ஆகும். அதனால அவர் வந்து பொக்கிஷம் நமக்கு, ட்ரெஷர். இப்போ வந்து எந்த ஒரு ரீரெக்கார்டிங் இது வரைக்கும் யாரும் பண்ண முடியாததான் அவர். அப்போ அந்த இளையராஜா சார் கிட்ட எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச விஷயம் என்னன்னா அவரோட டிசிப்ளின் தான். அவர் இசை அவர் எவ்வளோ பண்ணிட்டுருக்கிறாருங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம், சோஷியல் மீடியாவில் இருக்கிறவருக்கே தெரியும். பட் அவர் அந்த ஆனெஸ்டாக காலை 7 மணிலேருந்து 1 மணி 2 to 9ங்கிறது எவ்வரிடே பௌர்ணமிக்கு எப்படி திருவண்ணாமலைக்கு போயிட்டு வரணும் எப்படிங்கிறத கண்டினியூஸாக இயர்லி பண்ணுறதுக்கு ஒருத்தனால முடியவே முடியாது. ஹி ஸோ டெடிக்கேட்டட் ஐதர் இன் டிசிப்ளின் ஆர் லைஃப். 7 மணி ஆகுதுன்னா பிரசாத் ஸ்டூடியோவில் ஒரு வண்டி இருக்குங்கிறதா டெஃபினெட். மழை வந்தாலும் சரி வெயில் அடித்தாலும் சரி அவர் வருவாருங்கிறது தெரியும். அவரை நம்பி அத்தனை டேரக்டர்ஸு ப்ரொடியூசர்ஸ் போயிருப்பாங்க. அவர் யாரையும் என்றைக்குமே டிசப்பாயின்ட் பண்ணது இல்லை. அவர் வர என்ன வரவே இல்லை இன்றைக்கின்னு இது வரைக்கும் கேட்டதில்லை. அவரோட அந்த டிசிப்ளின் லைஃப்பும் அவரோட இசையில் அவர் இன்றைக்கும் அவருக்கு அந்த பசி இருக்குது, என்ன புதுசாக பண்ணணுங்கிறது இருக்குது. அதை நாங்கள் விடுதலை பாட்டுக்கே பார்க்கலாம், எக்ஸ்ட்ராடனரியாக பண்ணியிருப்பார். ஸோ அவரை பற்றியெல்லாம் பேசுகிற அளவுக்கெல்லாம் நம்மளுக்கு எந்த எனக்கெல்லாம் தகுதியே கிடையாது. ஆக்சுவல் பாடலாம் புகழலாம் அவ்வளோதான். சார், ஹராவோட ஆடியோ லான்ச்சில் பாக்யராஜ் சார் வந்து ஒரு விஷயம் சொன்னார், மோகன் வந்து ரொம்ப லக்கி பர்சன், அவரோட பணியாற்றின எல்லா மியூசிக் டைரக்டரோட எல்லா பாட்டுமே ஹிட்டு. இளையராஜா சார், எம்எஸ்வி, இளையராஜாவும் எம்எஸ்வி சேர்ந்த விஷயங்கள், லக்ஷ்மிகாந்த், பியாரிலால், கேவி மகாதேவன், சங்கர் கணேஷ் அந்த வரிசையில் இப்போது ஹரா படத்து ஒரு புது மியூசிக் டைரக்டர் பண்ணி அதோட பாடல்களும் பெருசாக ஹிட்டாகி பெருசாக பரபரப்பாக போயிட்டுருக்கு. உதாரணத்துக்கு அந்த மகளேன்ற ஒரு பாட்டு, ஒரு ஹார்ட்ஃபுல்
சோல்ஃபுல் சாங்கு, ரொம்ப பெயினான சாங்கு அப்படின்னு எல்லா ஃபாதர் டாக்டரும் ரிலேட் பண்றாங்கன்ற போது, இந்த ஜேர்னியை ஒரு லெஜெண்டரி மியூசிக் டைரக்டர், ஒரு நியூ மியூசிக் டைரக்டர், இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஐ ஆம் பிளெஸ்ட். கடவுளுக்கு நன்றி சொல்லும், இந்த டைரக்டர்ஸுக்கு நன்றி சொல்லும், இசை அமைப்பாளருக்கு நன்றி சொல்லும். ஏன்னா ஒவ்வொரு படத்தும் அதான் சொன்ன மாதிரி, பாக்யராஜ் சொன்னாருங்கிறத விட நான் சொல்றது, இப்போ லக்ஷ்மிகாந்த் பேரலால் வந்து மதர்லேண்ட் பேனர்லேயே, பொதுவாக மதர்லேண்ட் பேனர்லாம் இளையராஜ் சார் தான் சொல்றது, அதுதான் எல்லாமே பாந்தபம் படங்கள். பட் ஒரு படம் உயிரே உனக்காகங்கிற படம், லக்ஷ்மிகாந்த் பேரலால் ஆல் சாங்ஸ் ஒரு சூப்பர் ஹிட், படமும் சூப்பர் ஹிட். அது இறைவனுக்கு நன்றி சொல்றது தவிர வேற என்ன இருக்கு நமக்கு? அந்த டைரக்டரு கதை திரைக்கதை, அது வந்து ஆர் செல்வராஜோ ஆகட்டோ, வல்லபன் ஆகட்டோ, உட்காந்து எழுதி அதை கனெக்ட் பண்றதுக்காக மியூசிக் பண்றதாகட்டும், கலைமணி சார் ஆகட்டும், நிறைய கதாசிரியர் ஆகட்டும், டைரக்டர் பண்றது, அவர் வந்து இசையமைப்பாளர்கிட்ட வேலை வாங்கி இந்த மாதிரி பாடல்கள் இருந்தா நல்லா இருக்கும்னு சொல்லி அந்த பாடல்கள் கொடுத்ததுக்கு அப்புறம், வரிகள் எழுதுனதுக்கு அப்புறம் அது எப்படி கொண்டு வந்து சேர்க்கலாங்கிறது பண்ணும்போது, அதை நினைச்ச மாதிரியே மக்கள்கிட்ட ஆடியன்ஸ் கிட்ட கனெக்ட் ஆகும்போது தான் வெற்றின்னு நான் சொல்லுவேன். அது வந்து எல்லா இசையமைப்பாளரும் எல்லா டைரக்டர்களுக்கு தான் நான் நன்றி சொல்றேன். சார், இப்போ இன்னைக்கு காலகட்டத்தில் படங்களுக்கு லுக் டெஸ்ட், ஃபர்ஸ்ட் லுக் பண்றது இருக்கு. நீங்க அந்த பீரியட்லேயே பாடு நிலாவுக்கு வந்து ஒரு லுக் டெஸ்ட் எடுத்ததாகவும் அது பரபரப்பா பேசப்பட்டது, அதோட ஃபிளாஷ்பேக் இல்லை? அந்த ரெண்டு கெட்டப்பு, அதான் கே ரங்கராஜன் எடுத்த படம் அது, அது இளையராஜ் சார் மியூசிக்கு, பட் ஆஸ் யூஷுவல் ஆல் சாங்ஸ் ஃபார் ஹிட் அண்ட் படமும் நல்லா போச்சு. அந்த நதியா மொய்த் அவர்கள் என்னோடய சக நடிகையாக நடித்தாங்க. அதுதான், அது முதல்ல ஒருத்தர் ஒரு மாதிரி கேரக்டரு, அடுத்த இன்னொரு கேரக்டராக இருக்கும்போது ஃபஸ்ட் அவர் இன்னோசென்ட்டாக வில்லேஜ் பாயாக வேணும்னும் போது எப்படியெல்லாம் பண்ணால் நல்லா இருக்கணும்னு டைரக்டரும் கேமராமேனும் நம்ம பேசும்போது இந்த மாதிரி பண்ணான்னு ஒரு சின்ன பண்ணோம். அது கடவுள் அனுகிறதுல எல்லாருக்கும் பிடிச்சது. எந்த படத்தோட ஷூட்டிங் ஸ்பாட்டோட ஒர்க்கிங் ஸ்டைல் ரொம்ப ஸ்ட்ரகிளாக இருந்தது? ஸ்ட்ரகிள் எல்லாம் இல்லை, நம்ம எல்லா படமும் ஒரு கஷ்டமான விஷயமும் இஷ்டப்பட்டு பண்ணுறதுனால இது ஸ்ட்ரகிளிங்கிற வார்த்தையே இல்லை, எல்லாமே ஓடிட்டுருப்போம். இப்போ ஒன்றும் இல்லை, நெஞ்சத்தை கிள்ளாதல நானும் சுவாசினி அவர்களும் மார்னிங் ஜாகிங் ஓடுன்னு தான் படமாக பார்த்துருக்காங்க. பருவமே சாங் இப்போ சூப்பர் ஹிட், இளையராஜ் சார் அகைன் கொடுத்துருக்குறது. ஆனால் அந்த ஷூட்டிங் டைமில் மொத்த யூனிட்டே ஓடிட்டு இருந்துச்சு. ஸோ அதனால் இஷ்டப்பட்டு பண்ணுது. ஏதோ ஷூட்டிங் போவோம், எனக்கு ஐ ஸ்டில் ரிமெம்பர் பெங்களூரில் நைட்டு ஒரு ஹோட்டலில் ஒரு பர்மிஷன் கொடுத்து ஷூட்டிங் முடியும் போது ஆல்மோஸ்ட் அபவுட் 1.5-2 மணி மேலே ஆயிடுச்சு. 4 மணிக்குள்ளே ரூமுக்கு போய் மறுபடியும் வர முடியாது கபன் பார்க்குங்கன்னு சொல்லி நேராக வி வென்ட் டு த கபன் பார்க், வி ஸ்டேட் இன் அவர் கார், சங்கங்கே கார்லேயே உட்காந்துருந்து அந்த சின்ன அர்லி மார்னிங் அந்த பேர்ட் சவுண்டோட வரும்போது டோட்டலாக கேமராமேன் சார் ஆகட்டோ, மகேந்திரன் சார் ஆகட்டோ, ஸ்டில் ரவி ஆகட்டோ, டோட்டல் யூனிட்டே ஓடிட்டு இருந்தோம். ஸோ அது ஒரு என்ஜாய் தான். அது வந்து நம்ம படத்தில் நாங்கள் ரெண்டு பேர் தான் தெரியும், பட் டைரக்டர்லேருந்து எல்லாரும் தேவர், பிகாஸ் அந்த அந்த டொலைட் அந்த ஃபியூ செகண்ட் ஃபியூ மினிட்ஸில் அந்த லைட்டு மிஸ் ஆகிடக்கூடாதுங்கிறதுக்காக ஃபுல் டீமே ஒரு தேவர் ரனிங் ஃபார் தட் ஜாகிங்ஸ் தான். ஸோ இஷ்டப்பட்டு தான் பண்ணோம், ஸ்ட்ரகிளிங் எல்லாம். இன்னைக்கு காலகட்டத்தில் தமிழ் படங்களை விட மலையாள படங்கள் வந்து பெரிய அளவில் வரவேற்கப்படுது, எல்லா லாங்குவேஜ்லேயுமே ஓடிட்டுருக்கு. இது ஒரு நீங்கள் ஒரு நடிகரை மீறி ஒரு டைரக்டர் வேறு, ஸோ அதனால் அதை எப்படி பார்க்குறீங்க? இல்லைப்பா, மலையாளம் படத்தில் நான் இவ்வளோ நேரம் சொன்னதான், டைரக்டர் வந்து புது களம் கதையாக மலையாளம் இருக்கும், மலையாளம் வாசனை இருக்கும் எல்லா படமும். நம்ம ஓடிடி பிளாட்ஃபார்ம்ல பார்த்தீங்கன்னா இப்போது கொரியன் ஃபிலிம்ஸ்னு சொல்கிறோம், சைனீஸ் ஃபிலிம்ஸ்னு சொல்கிறோம், பெங்காலி ஃபிலிம்னு சொல்கிறோம், சப்டைட்டிலோட நாங்களே பார்க்குறோம். டர்க்கீஸ் லாங்குவேஜெல்லாம் பார்த்தீங்கன்னா சப்டைட்டில் அந்த மாதிரி மலையாளமும் பார்க்குறோம். ஸோ ஏன்னா அவங்களோட கதை திரைக்கதை வசனம் அவ்வளோ நல்லா இருக்குங்கிறதா, அது இயக்குகிறது அகெயின் அந்த வசனத்தை எப்படி நம்ம வந்து ஆடியன்ஸ் கனெக்ட் பண்ணுறது வந்து டைரக்டர்கள் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ வி கனெக்ட் வித் த ஃபிலிம், நல்ல நிறைய நல்ல படங்கள் வந்துட்டுருக்கு. ஐ ஆம் ஸோ ஹாப்பி டு சீ தோஸ் ஃபிலிம்ஸ்.